ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். பொதுவாகவே பாவக்காய் கசப்பு தன்மையோடு இருக்கிறதுனால நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு தடவை பாவக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பாவக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி பழத்தை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி கரைசல், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாவக்காவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு பாவக்காவை எண்ணெயில் வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். எப்போவுமே பாவக்காய் செய்யும்போது ஃபஸ்ட்டு அதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே பாவக்காய் ஓரளவுக்கு வெந்துடும். நீங்கள் தனியாக வேக வைக்கணுங்கிறது இல்லை. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இதுவே நமக்கு ஒரு கிரேவி மாதிரி தான் வந்திருக்கு. இதில் விருப்பப்படுறவங்க வெங்காயத்தை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமே நமக்கு வந்து சுண்டிடும். பாருங்கள், தண்ணி சுண்டிட்டு எண்ணெய் நல்லா மிதந்து வந்துருச்சு. இப்போது உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாதத்துக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ், அதாவது பாவக்காய் தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.